எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட் எக்ஸாமுக்கு மேக்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 130th க்வெஸ்சன் தான் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2016th க்வெஸ்சன் பேப்பர் இது. த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ ஒய் ஈக்குவல் டு சைன் 2x அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம யூஜி டிகிரியில் சால்வ் பண்ண க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கும். ஸோ வாங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் 2x அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். டிக்கு பதிலாக நம்ம எம்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடுது. நெக்ஸ்ட் எம் ஸ்கொயரை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு 4 அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போகிறோம். மைனஸ் 4 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4i ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ மைனஸ் 1 நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம் ஈக்குவல் டு 2i அப்படின்ட்டு கிடச்சிருது. இப்போ நம்ம இது இப்படி இருக்கிறப்ப நம்ம ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வரும். அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம ஆல்ஃபா வந்து 0, பீட்டாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு 2i அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ ஒய்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸு இன்ட்டு ஏ காஸ் பீடா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீடா எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பீட்டாவுக்கு பதிலாக நம்ம 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள், ஏ காஸ் 2x ப்ளஸ் பி சைன் 2x அப்படின்ட்டு கிடைக்கிது. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் தான். ஸோ கொடுத்துருக்க அந்த கொஷினை வந்து 1/ல எடுத்துக்கிறோம். ஸோ 1/ டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு சைன் 2x. இந்த சைன் 2x அப்படியே இருக்கும். இப்போ இன்ட்டு டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ. ஸோ அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். மைனஸ் அப்படிங்கிறது காமனாக வெளியிலே தான் இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 4. ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 4 0 ஆகிடும். ஸோ 0 ஆனால் நம்ம அகைன் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை டி சைன் 2x. ஸோ எக்ஸை வெளியில் காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் 2x டிவைடட் பை 2 வரும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸு காஸ் 2x டிவைடட் பை 4. ஸோ அந்த ஒய்சியையும் ஒய்பியையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு c1 காஸ் 2x ப்ளஸ் c2 சைன் 2x மைனஸ் எக்ஸு காஸ் 2x டிவைடட் பை 4 அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் ரைட் ஆன்சர். c1 காஸ் 2x ப்ளஸ் c2 சைன் 2x மைனஸ் எக்ஸு காஸ் 2x டிவைடட் பை 4.